இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஐஒாய் ஒரு பியூட்டி டிப் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பியூட்டி டிப் என்னன்னு பார்த்துர்லாங்க இது ரொம்ப சிம்பிளானதுதான் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் சுகர் ஒரு டீஸ்பூனு ப்ரூ காஃபி பவுடர் ஒரு ஸ்பூனு கோகோனட் ஆயில் இது மூணு எடுத்துக்கிறேன் இது மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் ஆனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகரையும் காஃபி பவுடர் இந்த ஆயில் இது மூணுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சுகர் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் பவுடர் பண்ணலைன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லாவே கரைஞ்சிடுதுங்க இந்த சொல்யூஷனை நம்ம ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிடணுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு வார்ம் வாட்டரெலாம் வாஷ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க க்ளியர் ஆகிடும் அடுத்தது ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் வெள்ளமும் தேங்காயும் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காயும் எடுத்துக்கிறேன் துருவின தேங்காய்லேருந்து நான் கெட்டியான பால் ரெண்டு தடவை எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கட்டும் வெள்ளை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன் வெள்ளை கரைசில் அடுப்பில் வச்சு அது நல்லா கொதித்த பிறகு இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஏலக்காய் பொடியும் போடுறேன் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக நொறைச்சிட்டு வரும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ பார்த்தா தண்ணியாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது கெட்டியாயிடும் அயன் சத்து கொண்ட இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்க கண்டிப்பாக இந்த வின்டரில் எல்லோரும் இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த வீட்டில் இருக்கிற இந்த கிழிஞ்சு போன முரத்தை நான் முழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க முழுகிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டம்லாம் படலை கிராமத்துலலாம் சாணம் போட்டு மொழுகுவாங்க அப்படிலாம் கூட நான் செய்யலை ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் அது எப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் பழைய நியூஸ் பேப்பர் இதில் தான் எடுத்துக்கிட்டேன் நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக கிழித்து தண்ணியில் மொதல் நாளே ஊற வச்சு எடுத்துக்கணுங்க ஊறின பிறகு இது மாதிரி ஆயிடுங்க வெந்தயத்தையும் மொதல் நாளே ஊற வச்சுக்கணுங்க ஊறின வெந்தயத்தையும் இந்த பேப்பர் கூழியும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க அரைச்ச பிறகு இந்த மாதிரி நான் நல்லா மொழிகி விட்டுட்டேங்க மொழிகின பிறகு பாருங்கள் நல்லா திக்காக மரம் ஆகிடுது இந்த இடத்துல இன்னும் காய வேண்டியிருக்கு நீங்கள் வெயில காய வைக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க வீட்லேயே ஃபேன் காற்றுலேயே நல்லா உலர்ந்துடுது இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம மொழிகும்போது பூச்சிலாம் எதுவும் வராமல் இருக்குங்க எல்லோரும் இப்போ பிளாஸ்டிக் மரம் வாங்கிடுறாங்க பிளாஸ்டிக் மரத்தில் நம்ம பொடைக்கும் போது கை வெயிட்டாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆனால் இந்த மரம் நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மரம் நல்லா திக்காக இருக்கும் ஒன் இயருக்கு நமக்கு கிழியாம இருக்குங்க இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க